Vinayan Padinondre, Manmugu Ripner Trika, Selvaraj, Manmugi Legend Alan, Matumalaya to Member Tore Amateur Work. Manmugu, very tell the wife of Yanaka Vangula, Tamil Nadu Mudalamachar, and Andre Tervita, Vedaya, Matruma, Tirupuril, Sikana, Arsakalai Kaluri Balagatil, Sumar, 80 acre Parapalavil, Rubai, Padina to Gudi Rubai, Madipitil, Pudia Mavata Valaya to Valagam, Amakapa to Varigrade, in the Valagatil, Parway Alaral Madaturan, Spectators Gallery, Kudia Teranda Valley Valaya Tarangam, Udarpai Chikudam, 400 meter Tadakala Vodu Bade, கால்பந்து மைதானம் மற்றும் டென்னிஸ் கையுந்து பந்து வாலிபால் கூடைப்பந்து ஆகிய விளையாட்டுகளுக்கான ஆடுகள வசதிகள் உருவாக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் திருப்பூர் திறந்தவெளி விளையாட்டு அரங்க இந்த அரங்கத்திற்கான கட்டுமான பணிகள் பொதுப்பணித்துறையால் 18/11/2021 முதல் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது சுமார் 60 விழுக்காடு பணிகள் 60% பணிகள் நிறைவடைந்துள்ளன. 2023 ஏப்ரல் மாதத்திற்குள் அந்த பார்வையாளர்கள் அமரக்கூடிய மாடம், 1500 பார்வையாளர்கள் அமரக்கூடிய ஸ்பெக்டேட்டர்ஸ் கேலரி, 400 மீட்டர் தடகள ஓடுபாதை, கால்பந்து மைதானம் மற்றும் வாலிபால் ஆடுகளம் ஆகிய பணிகள் முடிவடைவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மாண்புமிகு பிரணா கே செல்வராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கலைஞர் அவர்கள் காட்டிய வழியில் நல் நெறியுடன் நாடே போற்றும் வகையில் நடைபோடும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசில் தங்களுக்கு மிகவும் பொருத்தமான இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று நாள் முதல் சிறப்பாக பணியாற்றி வரும் தங்களுக்கு முதற்கண் எனது தாய்க்கும் தலைவனுக்கும் தலைவணங்கி எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பூர் மாவட்ட மக்களின் கோரிக்கையை ஏற்று சிக்கன அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் ரூபாய் 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீனம் மயமாக்கப்பட்ட விளையாட்டு மைதானத்துடன் கூடிய திறந்தவெளி விளையாட்டு அரங்கம் அமைக்கும் திட்டம் செயல்பட்டு வருகிறது என்று அமைச்சர்கள் அறிவித்ததற்கு மீண்டும் ஒரு முறை எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் நிறைவு பெற்று எப்போது பயன்பாட்டிற்கு வரும் என்பதை மாண்புமிகு பேரவைத்தலைவர் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், 2020 மாண்புமிகு பேரவைத்தலைவர் அவர்களே, சுமார் 60% விழுக்காடு பணிகள் நிறைவடைந்துள்ளன. 2023 ஏப்ரல் மாதத்திற்குள் அனைத்து பணிகளும் நடைபெறும். மாண்புமிகு உறுப்பினர் கே செல்வராஜ். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேற்கொண்டு வரும் பணிகள் நிறைவடைந்ததும் மாண்புமிகு அமைச்சராகிய தாங்கள் திறப்பு விழாவிற்கு நேரில் வருகிறந்து திறந்து வைத்து சிறப்பிக்குமாறு திருப்பூர் மக்கள் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் தமிழ்நாட்டில் வீரம் செறிந்த விளையாட்டுகளில் ஒன்றான பாரம்பரியமிக்க கபடி போட்டியை தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் உத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய பெயரில் உலகக்கோப்பை அறிவித்து உலகமே உற்று பார்த்து வியக்கும் வகையில் தமிழ்நாட்டுக்கும் திராவிட மாடல் அரசிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என தங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கண்டிப்பாக நானே வந்து அந்த விளையாட்டு மைதானத்தை திறந்து வைக்கின்றேன். சட்டமன்ற உறுப்பினருடைய வேண்டுகோளுக்கு இணங்க விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான இந்த ஆட்சி புதிதாக பொறுப்பேற்ற 1.5 ஆண்டுகளில் 44வது சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளை கடந்த வருடம் உலகமே பாராட்டும் வகையில் தமிழ்நாடு வியந்து பாராட்டும் வகையில் நடத்தி காட்டியது. இந்த செஸ் ஒலிம்பியாட்டில் 180க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட செஸ் வீரர்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் தமிழ்நாட்டின் வரலாற்றில் முதல் முறையாக பெண்களுக்கான WTA சர்வதேச போட்டிகள், டென்னிஸ் போட்டிகள் கடந்த வருடம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி பாரம்பரிய விளையாட்டுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் கபடி மற்றும் சிலம்பம் ஆகிய விளையாட்டுகளை உள்ளடக்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் மாவட்ட மற்றும் மாநில அளவில் ஜூன் மாதத்திற்குள் நடத்தி முடிக்கப்படும் என்பதை இந்த பேரவையில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கை மற்றொரு கோரிக்கையான
உலக கோப்பை கபடி போட்டிகளை தமிழ்நாட்டில் நடத்துவது குறித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவராக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.